நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். மார்க்கெட்டு நாம் பை பண்ணணும் அப்படிங்கிறது நான் இப்போ தான் சொல்லியிருந்தேன், அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அப்படி இறக்கத்துலையும் வாங்க போகிற ஒரு பெரிய நல்ல மார்க்கெட் கேபிடலைசேஷன் பெருசாக இருக்கக்கூடிய ஒரு ஐடி பங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாம், ஏன்னா மார்க்கெட்னால் ஏற்ற இறக்கங்கள் இருக்க தான் செய்யும், அதில் தான் நாமளும் உள்ளே பூந்து சம்பாரிச்சிக்கணும் நமக்கு தேவையான பணத்தை அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு விஷயம். அதை பற்றி பார்ப்போம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ண நண்பர்கள் ஜாயின் பண்ணிருங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். ஏன்னா இந்த ஸ்டாக்கு ஒரு நல்ல ஸ்டாக்கு. ஆமாம், அதனால தான் வருஷத்திற்கு 3 டிவிடன் கொடுத்துருக்குறாங்க, அதுவும் இந்த மாதம் ஃபஸ்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. இதை முன்னாடியே பார்த்து சொல்லியிருக்கணும், பட் பரவாயில்ல. இதனால் இந்த ஸ்டாக்கு ஒரு நல்ல ஸ்டாக்கு. இதை பற்றி நிறைய ஃபாரின் இன்வெஸ்டர்ஸும் இந்த ஸ்டாக்கில் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒரு முக்கியமான விஷயம். அதனால தான் இந்த ஸ்டாக்கு இன்றைக்கி அனலைஸ் பண்ணலான்னு எடுத்துருக்கிறேன். வாங்க, ஸ்டாக் பேர் டெக் மஹேந்திரா. இன்றைக்கி இந்த ஸ்டாக் 50 ரூபா வரைக்கும் இறங்கியிருக்கு. இந்த ஸ்டாக்கெலாம் இறக்கத்தில் நாம் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ண வேண்டிய ஒரு ஸ்டாக். இப்போது ஐடி ஸ்டாக்னு எடுத்துக்கிட்டால் டிசிஎஸ்ஸு, இன்ஃபோசிஸு, விப்ரோ, இவங்களாம் 4-5 கம்பெனிஸ் மட்டும்தான் எப்போதும் இந்தியாவில் வந்து ஐடி துறையில் வந்து பெரிய ஆளாகவே இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கூடாது. இவங்களும் ஒரு பெரிய ஆள் தான். இந்த கம்பெனி உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கம்பெனி தான். ஒரு சாஃப்ட்வேர் டிவிஷனில் இவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு வரவேற்பு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி இந்த டெக் மஹேந்திரா. ஏற்கனவே சத்யம் கம்ப்யூட்டர்ஸு ஃபெயிலியர் ஆனப்போ இவங்க தான் அதை டேக் ஓவரும் பண்ணாங்க, அது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த கம்பெனியோட ஸ்ட்ரென்த்து அப்படின்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 152,000 கோடி மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இன்றைக்கி அதே மாதிரி இன்றைக்கி மட்டுமே இந்த ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட 36 லட்சத்துக்கு மேலே டிரான்சாக்ஷன் ஆகிருக்கு இன்றைக்கி ஒரு நாளையில் இந்த ஸ்டாக்கு. இதுவும் ஒரு முக்கியமான காரணம். இதோட 20-day ஆவரேஜ் மூவிங் பார்த்திங்கன்னா அதே மாதிரி 36,96,723 அப்படிங்கிற ஒரு ஹியூஜ் வேல்யூவில் தான் இது டிரான்சாக்ஷன் ஆகிட்டே இருக்குது. அதே மாதிரி ஃபேஸ் வேல்யூ 5 ரூபீஸு, புக் வேல்யூ 260 ரூபாய், செக்டார் பிஇ 41, டிடிஎம் பிஇ 29.92%, இபிஎஸ் பார்த்திங்கன்னா 52.40 ரூபா. இதுதான் இதோட முக்கியமான ஃபண்டமெண்டல். இதில் லோ பார்த்திங்கன்னா 52-week லோ பார்த்திங்கன்னா 820 ரூபா, 52-week ஹை பார்த்திங்கன்னா 1,620 ரூபா அப்படிங்கிற ஒரு நல்ல ரேஞ்சில் தான் இந்த ஸ்டாக் இருக்குது. இந்த ஸ்டாக்கோட ஸ்ட்ரென்த்துன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்பெனியோட டிடிஎம் இபிஎஸ் க்ரோத்து தான். ஏர்னிங் பர் ஷேரு ஒவ்வொரு குவார்ட்டரும் இது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். குவார்ட்டர்லி நெட் ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதே மாதிரி இயர் இயர் லோ டெப் கம்பெனி, ரெவன்யூவும் ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கக்கூடிய கம்பெனி. புக் வேல்யூ பர் ஷேரு லாஸ்ட் 2 இயர்ஸாக இன்க்ரீஸ் ஆகுது, இம்ப்ரூவ் ஆகுது. அதே மாதிரி 0 பிளஜ்ஜு, இது ஒரு முக்கியமான விஷயம். 52-week ஹையும் இப்போது நியரஸ்டில் தான் இருக்குது. அதே மாதிரி ஒரு நல்ல ஸ்ட்ராங் மொமெண்டம் இருக்குது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஷார்ட் மீடியம் டேர்ம் எல்லாமே ஒரு நல்ல இருக்கக்கூடிய மொமெண்டம் இருக்கக்கூடிய கம்பெனி. ஆனால் இந்த குவார்டர் ஆன் குவார்டருக்கு இதோட வீக்னஸ் பாயிண்ட்னு எடுத்துக்கிட்டால் டிக்ளைனாக இருக்கக்கூடிய இந்த நெட் ப்ராஃபிட்டு. ப்ரொமோட்டர் வந்து அவங்களோட ஹோல்டிங்ஸை கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க, 0.3% நம்ம டிக்ரீஸ் பண்ணியிருந்தாங்க, அதை பார்க்கலாம். நெகட்டிவ் பிரேக் டவுன்ஸ் தான் இப்போது இருக்கக்கூடிய லாஸ்ட்டு S3 லாஸ்ட்டு ப்ரைஸில் இருக்குது, அது ஒரு உண்மையான விஷயம். டிக்ளைன் நெட் கேஷ் ஃப்ளோ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கம்பெனி நாட் ஏபிள் டு ஜென்ரேட் த கேஷ் ஃப்ளோ, நெட் ஃப்ளோ வந்து உங்களால் ஜென்ரேட் பண்ண முடியல அப்படிங்கக்கூடிய ஒரு வீக்னஸ் மட்டும்தான் இந்த கம்பெனியில் இருக்குது. ஏன்னா ப்ராஜெக்ட்ஸ் வந்து லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸாக இவங்க கையில் வச்சுருக்கிறாங்க. ஏன்னா சார்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும், 3 தடவை டிவிடன் கொடுத்துருக்காங்க. ஜூலை லாஸ்ட்டில் 1 தடவை கொடுத்துருக்காங்க, நவம்பர் 2 தேதி இந்த ஸ்டாக்குக்கு 1 டிவிடன் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டிவிடெண்டும் 15 ரூபா கொடுத்துருக்குறாங்க, அதையும் பார்க்கலாம். அதே மாதிரி லாஸ்ட் 3 இயர்ஸ் சிஜிஆர் க்ரோத் பார்த்திங்கன்னா 6.3% ரெவன்யூ மட்டும் இருந்திருக்கு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் 5.2 அப்படிங்கிற நல்ல ரேஞ்சில் தான் இருக்குது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டு 13% வரைக்கும் இருக்குது. இதோட 3 இயர்ஸ் ரிட்டர்ன் வந்து 115.35%, 1 இயர் ரிட்டர்ன் வந்து 87.51%. இதுதான் இவங்களோட இந்த ப்ரைஸ் வேல்யூமுக்கான ரிட்டர்ன்ஸு. 3 மந்த்ஸ் ரிட்டர்ன்ஸ்லாம் நம்ம பார்க்க வேண்டியதில்லை. லாஸ்ட் 1 இயர் மட்டும் 87% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் இது. இதோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி
35.73% இப்போ 35.7 அப்படிங்கிற பர்சன்டேஜ் தான் இருக்குது. அவங்க டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க கொஞ்சமாக. மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் அவங்களோட ஹோல்டிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அவங்க ஸ்கீம்ஸ்லேயும் 33 நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸ்லேருந்து 36 நம்பர்ஸாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி எஃப்ஐஐஸ் இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 1008 நம்பர்லேருந்து 1073 அப்படிங்கிற நம்பருக்கு. ஆனால் எஃப்ஐ ஹோல்டிங் வந்து 36.14லேருந்து 35.54 குறைச்சிருக்கிறாங்க. இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸும் டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க இந்த சோல் இந்த ஸ்டாக்கை. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்க்ரீஸ் நம்பர் ஆஃப் இன்க்ரீஸ் ஸ்கீம்ஸ் வந்து எஃப்ஐஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காங்கன்றக்காக தான் நான் சொன்னேன். அதே மாதிரி இதில் 1 மந்த் டுடே ஆவரேஜ் மட்டும் 32 லேக்ஸ் வரைக்கும் இது டிரான்சாக்ஷன் ஆகியிருக்கு அப்படின்னு தான் சொன்னேன். அதே மாதிரி கார்ப்பரேட் இந்த சொல்ல ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த வருஷம் மட்டும் 23 ஜூலையில் ஒரு ஃபைனல் டிவிடெண்ட்டு ப்ளஸ் ஸ்பெஷல் டிவிடெண்ட்டு 15, 15, 15, 15, 30 ரூபா கொடுத்துருக்குறாங்க. நவம்பர் ஸ்பெஷல் டிவிடெண்ட்டாக 15 ரூபா கொடுத்துருக்குறாங்க. இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் இவங்க 3 தடவை டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதான் முக்கியமான விஷயம். இதோட இப்போது பிரபாதர் லீலாதர் வந்து பிரபுதாஸ் லீலாதர் வந்து இந்த ஸ்டாக்கை டார்கெட்டே 1862 போகும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு எல்லா ப்ரோக்கரேஜஸும் இந்த ஸ்டாக்கு இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா ப்ரமோட்டர் கையில் 35.7% இருக்குது. எஃப்ஐஎஸ் கையிலேயும் 35.54% ஆஃப் ஸ்டாக்ஸ் இருக்குது. அதே மாதிரி டிஐ கையில் 17% வரைக்கும் வச்சுருக்காங்க. பப்ளிக்கும் 11% வச்சுருக்காங்க. எஃப்ஐஎஸ் நான் சொன்ன மாதிரி 946 நம்பர்ஸில் இந்த ஸ்கீம்ஸில் அதை அக்குமுலேட் பண்ணியிருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸும் 38 நம்பர்ஸ் ஆஃப் ஸ்கீம்ஸில் அக்குமுலேட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த ஸ்டாக்கை நம்ம பார்க்குறோம். இதை நீங்களும் வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணிவிட்டு உங்களோட கருத்தை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஸ்டாக்கை பற்றி அனலைஸ் பண்ணுனாலும் டெலகிராம் குரூப்லேயும் சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷன்லேயும் சொல்லுங்கள். நன்றி.